Hi friends, welcome to Sana TV. In the video, we will see our cell phone or headphone. If you have a headphone, that is not available. If you have a headphone symbol, that is not available. Now, we will see the video. Our cell phone service course is going to start. Class start. If you have a WhatsApp number, WhatsApp number, email ID, 3 கொடுத்து பதிவு பண்ணிக்கங்க. நம்ம சர்வீஸ் பாத்தீங்கன்னா பிராக்டிகலா தான் எல்லாமே போகுது. பிராக்டிகல் சர்வீஸ் தாங்க. கன்ஃபார்மா எல்லாரும் வந்து பழகிக்கிற மாதிரி நாங்க வந்து தமிழ்ல எல்லா வீடியோ கொடுத்து உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கீழ வாட்ஸ்அப் நம்பர்ல கூப்பிட்டு நீங்க பதிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோல வந்து நம்மனால என்ன முடியும், அதாவது செல்போன் சர்வீஸ் கடைகளுக்கு போகாம சில ஃபால்ட்டுகளை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இதில் நம்ம இந்த இதில் நான் வந்து போட்டுட்டு இருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு உங்கள் ஃபோனில் உங்கள் ப்ராப்ளம்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து சில இதில் வந்து வேலை செய்யாது, ஹெட்ஃபோன் கனெக்ட் ஆகாது, இல்லைனா ஹெட்ஃபோன் சிம்பிள் வந்துக்கிட்டே இருக்கும். ஹெட்ஃபோன் சிம்பிள் இங்கே மேலே வரும். ஹெட்ஃபோன் சிம்பிள் வந்துட்டு உங்களுக்கு வந்து வரும்போது நீங்கள் பேசுகிற ஆடியோ வீடியோ எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகாது, நீங்கள் பேசுகிறத உங்களுக்கு கேட்காது, அதாவது ஸ்பீக்கரும் மைக்கும் வேலை செய்யாது. இந்த ஹெட்ஃபோன் நீங்கள் வந்து குத்தாமலேயே இந்த கம்ப்ளைண்டில் வரும், இல்லை குத்துனாலும் இந்த ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யாது, குத்துனாலும் வேலை செய்யாது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்மளே வந்து ரெடி பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு. அதாவது சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் வேலை செய்யலை, அதுலேயும் ஒர்க் ஆகலைன்னா தான் நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் போகலாம். ஆனால் 80% வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடிலேயே உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்காக சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் இது பண்ணாண்டா ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி இது. இப்போ நம்ம கடைக்கு போகாமல் நம்மளே சிம்பிளாக இந்த ஹெட்ஃபோனு வேலை செய்யலை. இப்போ வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹெட்ஃபோனோட ஹோல்ஸு. இந்த ஹெட்ஃபோன் ஹோல்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சார்ஜிங் கனெக்டரில் குப்பை மண் டஸ்டெல்லாம் ஏறுற மாதிரி இதுலேயும் கம்பல்சரியாக வந்து அந்த டஸ்டெல்லாம் வந்து இதில் வந்து ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நம்பர் ஒன்று. நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி, அதாவது நம்ம மலையில் எங்கேயாவது வெளியே போகும்போது இல்லை ஏதாவது ஒரு வகையில் இல்லை குழந்தைக்கு எடுத்து வாயில் வைக்கிறதுனால இந்த ஹெட்ஃபோன் வழியே தண்ணி போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தண்ணி இதுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஷார்ட் ஆகும், ஹெட்ஃபோன் வேலை செய்யாது, சரிங்களா. இப்போது இதில் ஒன்று டஸ்ட் இருந்தாலோ இல்லை தண்ணி போயிருந்தாலோ நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி ஹெட்ஃபோனு பக்காவாக ஒர்க் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம், சரிங்களா. சரி, இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இது பாருங்கள், இது வந்து மொபைல் க்ளீனிங் பெட்ரோல், இது அதாவது ஐபி பெட்ரோல்னு சொல்லியிருந்தல்லவா, இது வந்து மொபைல் க்ளீனிங் பெட்ரோல். இது இல்லாதவங்க பெயிண்ட் தின்னரோ இல்லைன்னா டூ வீலர் ஊற்றுற பெட்ரோலோ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு 10 ட்ராப் உள்ளே போகிற மாதிரி இப்படி நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. இப்படி நல்லா இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுற டைப்பு நான் அடிச்சு விட்றேன். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துகிட்டு ப்ரெஷ்ஷில் நல்லா இந்த பெட்ரோலை ஊற்றி நினச்சிக்கோங்க. இப்படி இது இதானோன்னே இது பாருங்கள், இந்த ப்ரெஷ்ஷை கரெக்டாக அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு நல்லா க்ளீன் பண்ணும், க்ளீன் பண்ணிடுங்க. இப்படி நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதோட உள்ளே இருக்கிற டஸ்டெல்லாம் போயிடும். வாட்டர் லாக்கு, அதாவது தண்ணி பட்டு வாட்டர் லாக் எதாவது ஆயிடுச்சுன்னா இந்த பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணும்போது உள்ளே பாருங்க மூணு பின் இருக்கும், மூணு கனெக்டர் வந்து கான்டாக்ட் இல்லாமல் வாட்டர் லாக் ஆகியிருக்கும், இல்லை டஸ்ட் எதாவது பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஹெட்ஃபோன் எடுக்காது. இப்படி நம்ம க்ளீன் பண்ணுறனால உங்களுக்கு அந்த டஸ்டெல்லாம் வெளியே வந்துடும், சரிங்களா. இப்படி நல்லா நம்ம நல்லா க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு பின்னூசி எடுத்துக்கோங்க, ஒரு பின்னூசி வீட்டில் இருக்கிறது தான் இந்த பின்னூசி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு பின்னு தெரியுது பாருங்கள், ஃபஸ்ட்டு பின் ஒன்று தெரியும், அது வந்து அமுந்துருக்கும், அதை லைட்டாக மேலே அதாவது வெளி இழுத்து விடுங்க, லைட்டாக வெளி இழுத்து விடுங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பின் இருக்கும் பாருங்கள், இது வந்து கிரவுண்டு, இந்த கிரவுண்டு பின்னு, இந்த பின்னு லைட்டாக அப்படி மேலே உடச்சிடக்கூடாது, லைட்டாக அப்படி வெளியே வந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே இன்னொரு பின்னு இருக்கும், அது கரெக்டாக அந்த பின்னு உள்ள மொத்தம் மூணு பின்னு இருக்குங்க, கிரவுண்டு ப்ளஸ்ஸு ஆடியோ ஒன்று ரெக்கார்டிங் ஒன்றுன்னு வரும், அந்த மாதிரி மூணு பின்னையும் நீங்கள் வந்து லைட்டாக இப்படி லைட்டாக பின்னை வந்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா எடுத்து விட்டுட்டு உடனே நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வந்து குத்தக்கூடாது,
ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஃபேன் காற்று கொஞ்சம் காய வைங்க, ஏன்னா அந்த பெட்ரோலோட இது இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிங்கன்னா 80% இதில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சரிங்களா? சரி, இது வந்து ஒர்க் ஆகும். இது பாருங்கள், இது நான் கழட்டி வச்சுருக்கிறது. இதில் அந்த பின் எப்படி வருதுன்னு காட்டுறோம் பாருங்கள். இதில் பின்னு தெரியுது பார்த்தீங்களா, இந்த மேலால் ஒரு பின் இருக்குது பாருங்கள். இது வந்து கிரவுண்டு டாப் பின்னு. இதை பாருங்கள், இது வந்து உள்ளே அமுந்துருந்ததுன்னா இந்த பின் வந்து வேலை செய்யாது, ஹெட்ஃபோன் உங்களுக்கு வந்து எடுக்காது. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக பின் ஊசி லைட்டாக வெளியே தள்ளிடுறோம். உள்ள ஒரு பின் இருக்குது பாருங்கள், உள்ள ஒரு பின் இருக்கா, அதையும் வந்து லைட்டாக இப்படி தள்ளி விட்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ரெண்டு பின் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆப்போசிட்டில் ரெண்டு பின் இருக்கா, இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் ரெண்டு பின் இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா லைட்டாக வெளியே இழுத்துறோம், வெளியே இழுத்துறோம். ஏன்னா நம்ம ஹெட்ஃபோன் போட்டு போட்டு இந்த பின்னு வந்து உள்ளே போயிருக்கோம், கான்டாக்ட் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த ரெண்டு பின்னையும் லைட்டாக நம்ம இப்படி எடுத்து விட்டோம்னா, அதாவது பெட்ரோல் ஊற்றி ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த பின்னை வந்து லைட்டாக அவுட் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அடுத்தது ஹெட்ஃபோன் குத்துனா கம்பல்சரியாக இது வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? அது வந்து வேறு போர்டு. இப்போ இதில் நமக்கு இந்த இதில் ஹெட்ஃபோனு மறுபடி குத்தி நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இதை கழட்டி உள்ளே க்ளீன் பண்ணணும். ட்ராக் இருக்கான்னு பார்க்கணும், உள்ளே வாட்டர் லாக் இருக்கும். கழட்டினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் ஹெட்ஃபோனு போர்டு, உள்ளே போர்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த போர்டுக்கு மேலே பாருங்கள் இப்படி பெட்ரோலு இப்படி அடித்து விட்டுட்டு ப்ரஷ்ஷு போட்டு க்ளீன் இப்படி நல்லா க்ளீன் பண்ணோம், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. இது நான் போர்டு இது அதுலேருந்து கழட்டலை, இது வேறு போர்டு. கழட்டினா இந்த மாதிரி இருக்கும், போர்டோட இந்த மாதிரி கனெக்ட் இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணியும் போட்டுக்கலாம். இப்படியே அதை க்ளீன் பண்ணி அவுட்ரு க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா எடுக்கும். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இதோட ட்ராக் ஏதாவது கட்டாயிருந்தா ஹெட்ஃபோன் எடுக்காது. இந்த ட்ராக் ஏதாவது கட்டாயிடுச்சுன்னா ஹெட்ஃபோன் உங்களுக்கு வந்து எடுக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து நீங்கள் தனி சர்வீஸ் சென்டரில் நீங்கள் கொடுத்து தான் பண்ணணும். இல்லை இந்த மாதிரி தனியாக போர்டு தனியாக உங்களுக்கு வந்து விற்கிறாங்க, இந்த போர்டே தனியாக விற்கிறாங்க பாருங்கள். சிசி போர்டு, மைக்கு, ஹெட்ஃபோனு இந்த போர்டு தனியாக விற்கிறாங்க. தனியாக இந்த போர்டை வாங்கி மாற்றிக்கலாம். இப்போ லாக்டவுன் டைமுங்கிறனால இதெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் இப்போ நாம் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கிறோம். இது நீங்கள் கடைக்கு போய் இது மாற்றாமல் இருக்கிறதே ரெடி பண்ணி நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் சர்வீஸ் கோர்ஸ் நடந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கு. அதில் விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பேர், மெயில், இமெயில் ஐடி, உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் மூணையுமே கொடுத்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.